ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே த டஞ்சன் ஆஃப் பிளாக் கம்பெனி சீசன் 1 எபிசோட் 7 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம் சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி நான் பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக்அட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த டீமிலோட தான் காட்டுறாங்க, அதுவும் சொல்லுது இந்த மாதிரி நீங்கள் என்னோட கேஜுவலுக்கு ஃபைனலி வந்துட்டீங்க. ஏய் நினோமியா, உங்கையில் நான் ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த மாதிரி நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றி ஆகணும். என்னது நானா? அப்போ தான் அவ்வளோ சொல்கிறா. இந்த மாதிரி நீ எதுக்கு எங்கள் ரின் மாதிரி இருக்க, அதாவது எங்கள் டீம்மேட் மாதிரியே? நான் வந்து ஒன்னொரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன். நீங்கள் தான் என்னோட கேசலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்வியும் சரியான கேள்வி தான். நான் தான் டீமன் லார்டு, அதாவது இங்கே இருக்க 3 பில்லியன் மக்கள் எல்லாரையும் ஆள்றேன் டீமன் லார்டே நான் தான். இப்படின்னு இவ்வளோ அங்கே நந்து வரான். இவ்வளோ நந்து வரும்போது திடீர்னு இவ்வளோக்கும் கால் ஸ்லிப் ஆகிதான், இதனால அவளும் விழுந்துடுறான். இவ்வளோ விழும்போது நோட்டீஸ் பண்ணுறாங்க, இவளோட தலை உண்டி தனியாக உண்டு வருது. இதை பார்த்த நம்ம நினோமியா அண்ட் ரங்கா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இவங்களும் அந்த தலையை பார்த்து பயங்கரமாக கட்டினு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம நினைமையாகவும் சொல்கிறோம், ஹே காய்ஸ் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நம்ம வந்து வெளில போய் எப்படி சொல்லிடலாம், இந்த மாதிரி நம்ம கேசலுக்கு வந்தோம், இந்த டீமன் லார்டு வந்து எந்த கந்தாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ தான் ஒரு வாய்ஸே வந்து, நீங்கள் வந்து என்னை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா இது எப்பயுமே நடக்கிறது தான் இப்படின்னு ஒரு கை வந்து அந்த தலையை தூக்குது. அவளும் அவளோட தலையை ஃபிக்ஸ் பண்ணுறா. இதை பார்த்த நினோமியாகவும் கேட்குறான், ஆமாம் நீ வந்து என்னது? அதான் நான் தான் சொன்னல, நான் தான் டீமன் லார்டு. அதுவும் இல்லாமல் நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு நீ பதிலே சொல்ல, நீங்கள் எதுக்கு என்னோட டீம்மேட் ரெண்டு மாதிரி இருக்கீங்க? ஆமாம் அதுக்கு நான் சொல்லலை, ஏன்னா அவள் என்னோட சிஸ்டர் தான். ஏன்னா ஹியூமன் ஃபார்மில் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்போம். அதாவது நீங்கள் சொல்லுவீங்களே இந்த மாதிரி சிப்ளிங்னு, அதே தான். அதுவும் இல்லாமல் நான் தீக்க வேண்டிய கணக்கு ஒன்றுமே இருக்குது இப்படின்னு அவளும் மாஸ்டர் ஃபார்முக்கு வரான். இதை பார்த்த நம்ம இன்னும் அவளும் தத்து விட்டுறா. இதை பார்த்த நம்ம டீம் விளாடும், வழக்கம் போல் நீ வந்து இம்ப்ரெசிவாக தான் இருக்க. இப்போ தான் நம்ம நினோமியாக்கும் புரியுது, அந்த டஞ்சனில் வந்த மாஸ்டர் மாஜி நீ தானே? என்னதே மாஜினா? அதை நீ தான் வச்சேன்னு நினைக்கிறேன் அந்த பேரை. ஆனால் இப்போ அது முக்கியம் இல்லை, ஏன்னா அந்த டஞ்சனை நான் தான் 1000 வருஷமாக காத்து நின்றேன். சொல்லப்போனால் அந்த டஞ்சனை எனக்கு தான் சொந்தமானது, ஏன்னா நான் தான் அதை பாதுகாத்து நின்றேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹியூமன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆனாங்க. அப்போ தான் ஹியூமன்ஸ் கையில் மேஜிக் பவரும் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. அதனாலே அவங்க ஒரு ப்ராஜெக்டும் செஞ்சுருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் ஃபஸ்ட்டாக மாட்டினது அது நீ தான். ஓமேல் தான் அந்த பவரையும் யூஸ் பண்ணாங்க. இதனால தான் நீ வேறு வேர்ல்டுக்கும் டெலிபோர்ட்டானே. அதுவும் இல்லாமல் நீ இப்போ இருக்கிறது ஃப்யூச்சர் நினோமியா? என்னது நான் இருக்கிறது ஃப்யூச்சரா? என்ன சொல்கிற? ஆமாம் நீ இருக்கிறதும் ஃப்யூச்சர் தான். ஆனால் நம்ம ரின், ஆமாம் அவளும் அந்த டஞ்சனோட கார்டியன் தான். அந்த டஞ்சனுக்குள்ளே நிறையவே பொக்கேஷன் இருக்குது. அந்த பேராசையிலையும் அவங்க வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால தான் நாங்கள் 8 பேர் அங்கே கார்டியனாக ஆசைனா இருந்தோம். ஆனால் என்னோட சிஸ்டர் ரின் அவள் வந்து ஓன் கூட இருந்தான். அதுவும் இல்லாமல் அவளோட ஆசைனால அவளும் சர்ஃபேஸ்லேயே வாழ ஸ்டார்ட் பண்ணால் ஓன் கூடையே. அவளை நினச்சி பார்த்தாலே எனக்கு ஒரு பைத்தியம் தான் தோணுது. என்ன சொன்னேன், பைத்தியமா? நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா அவள் டஞ்சனை பாதுகாப்பான்னு பார்த்தா மேலே போய் உக்காந்துருக்கான். இதனால் மொத்த பொறுப்புமே எனக்கு தான் வந்தது. இதனால் போர்டனும் அதிகமாச்சு. ஆனால் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை ஒரே ஒரு க்வெஸ்சன் உங்களை கேட்கணும். என்னை உன்னால் ஜப்பானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? அதாவது நான் பழைய வாழ்க்கைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். இதோட ஆன்சர் என்னால் முடியும், ஆனால் இப்போ கீ பிளேஸ் ஒன்றும் வரல. என்ன சொல்கிற நீ? அவங்க வந்துட்டாங்க, அவங்க இங்கே தான் வெயிட் பண்ணிருக்காங்க இப்படின்னு இவ்வளோ சொடக்கு போடுறான். அங்கே பார்த்தா எல்லாமே ஓப்பன் ஆயிடுது. அங்கே பார்த்தா ஸ்பேஸ்ஷிப் மாதிரி நிறைய ஸ்பேஸ்ஷிப் அங்கே நிற்குது. இதெல்லாம் பார்த்தா நம்ம நினோமியாவும், இது வந்து அந்த கம்பெனியோட ஸ்பேஸ்ஷிப் தானே, இவங்க எப்படி வந்தாங்க? சிம்பிளாக சொன்னால் இவங்க வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சிது? அதுவா இவங்க வந்து மைனிங் பண்ணியிருந்தாங்களே, இவங்களும் அதே மாதிரி தோண்டினே போனாங்க. இதனால் இவங்களும் ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸையும் கண்டுபிடிச்சாங்க. அங்கே வந்து பழைய பொருளாக இருந்தது, அதோட விளைவு தான் இதுவே. சொல்லப்போனால் அந்த டஞ்சனோட வேலை என்னென்னா எல்லாரோட மேஜிக்கும் சரி சமமாக வச்சுக்கும். ஆனால் இவங்க உள்ளே வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க. இதனால் எங்களில் வேறு வழியும் இல்லை. இதனால தான் நான் மேலே வர மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இப்போ தான் அவளே கேட்குறா, போன எபிசோடில் ஒரு மாஸ்டர் மாதிரி ஒரு உருவம் வந்தது, அதுவும் இவங்க வேலை தானா? ஆமாம் அதுவும் இவங்களோட வேலை தான். அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களை தாக்க வச்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம டீமன் லார்டே சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க கிட்ட வந்துட்டாங்க, ஆனால் இவங்களை நான் ஜெயிக்க விட மாட்டேன் இப்படின்னு அவளும் அட்டாக் பண்ணி விழுத்துறான். இப்போ தான் அவளே நினோமியாவை பார்த்து சொல்கிறான், ஏ நினோமியா அதனால தான் அவங்க எல்லாரையும் நான் இங்கே எத்துன்னு வந்திருக்கேன். அந்த காரணமே இது தான். உனக்கு நான் 2 வாய்ப்பு தரேன். இப்போ முன்னாடி ஒரு 2 டோர் இருக்கும். 2 டோர் வழியாக போனால் நீ ஜப்பானுக்கு போகலாம். இந்த 2 டோர் வழியாக போனால் உன்னோட அதே டைமுக்கு நீ போகலாம். இப்போ ஓகேல தான் இருக்குது, என்ன நீ சூஸ் பண்ணுவேன்னு. இப்போ தான் நம்ம நினைமையாகவே கேட்குறான், ஆமாம் எதுக்கு என்ன சூஸ் பண்ண? அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் எவ்வளோ ஆளுங்க இருக்காங்க, குறிப்பிட்ட ஆளாக என்ன நீ சூஸ் பண்ணியிருக்க? அது ஒரு சிம்பிளான ஆன்சர் தான். ஏன்னா நீ என்ன தான் தோக்குற நிலைமைக்கு போனாலும் நீ அந்த மேட்சை ஜெயிக்கணும் தான் பார்க்குற. எல்லா டைம்லையும் நீ ட்ரை பண்ணுற, என்னால் ஜெயிக்க முடியும்னு. இதனால தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்குன்னு நான் வியடானவெல்லாம் இல்லை. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம நினோமியாவும் யோசிக்கிறான்,
இந்த மாதிரி நான் ரெண்டு உலகத்துலேயும் சக்ஸஸை அடைய வந்தேன். என்னோட ஜப்பானில் நான் ஒரு பணக்காரனாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் அந்த டஞ்சனில் நான் ஒரு பிளானை போட்டு பணக்காரன் ஆகலான்னு இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சோ தெரியல, நான் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது இந்த மாதிரி இந்த கம்பெனியை இந்த அழிவுக்கு காரணமாக மாறணும். அதனால என்னோட டிசிஷன் வந்து உனக்கு தெரியும், நான் வந்து என்ன எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஸ்க்ராச்சிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம வாணிபியா அண்ட் அந்த பொண்ணதை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த டஞ்சனில் இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் வேட்டையாண்டு இருக்காங்க. நம்ம வாணிபியாவும் சொல்கிறான், ஏ போதும், நீ வந்து எதுக்கு எவ்வளோ வேட்டையாண்டு இருக்க, இல்லை என்னோட ஜாபே இதுதான், நான் வந்து பண்ணி ஆகணும் எப்படின்னு அவ்வளோ வேட்டையாண்டு இருக்கான். இப்போ தான் நம்ம வாணிபியாவே சொல்கிறான், இந்த மாதிரி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க, அது தெரியாமல் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிருக்கோம், எதுக்கு இதெல்லாம் பண்ணோம் இப்படி சொல்லி இருக்கும் போது அங்கே இருக்க மாஸ்டரும் அந்த பொண்ணு மேலே அட்டாக் பண்ணலான்னு வரும். அப்போ தான் கரெக்ட் டைமில் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, யார் அப்படின்னு பார்த்தா நம்ம நினைமையாக தான், என்ன நான் வந்து இங்கே இல்லைன்னு கவலைப்பட்டீங்களோ, அதுவும் இல்லாமல் நான் வந்து நிறையவே தப்பான ஆளுங்களை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்காக தான் நான் அதை தடுக்கலாம் நீங்கள் வந்திருக்கேன், நான் திரும்பவும் ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன், என்ன நான் இல்லாமல் ரொம்பவே மிஸ் பண்ணிங்க போல, என்ன இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம், நினைமையா ஃபைனலி வந்துட்டான். நெக்ஸ்ட் சீனில் இவனும் நடந்து போகிறான். அங்கே இருக்க ஆளுங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ தான் நம்ம நினைமையாகவும் கேட்குறான், ஆமாம் இவங்க எதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக என்னை பார்த்துன்னு இருக்காங்க, அதுவா நீ வந்து ஒரு மாதமாக காணுமா, அதனால எல்லாருமே கவலையில் இருந்தோம், நீ இருக்கும்போது எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க, ஆனால் நீ இல்லாதனால எல்லாரோட மூஞ்சிலையும் ஸ்ட்ரோக் தான் தெரிஞ்சுது, அதனால தான் நீ இப்போ வந்தோடனே அவங்க வந்து இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. இவனும் இப்படி போயின்னு இருக்கும்போது அந்த லீடரோட மேனேஜரும் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் லீடர் கூப்பிடுறாங்க, நான் வந்து நினச்சி பார்த்தேன் ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் சீனில் இவனும் அங்கே போகிறான், ஏ நினோ இத்தனை நாளா நீ எங்க போன, கடந்த ஒரு மாசமா உனக்கு காணும், அதுவும் இல்லாம நீ காணாம போனால உன்னை தேர்றதுக்கும் ஆளுங்க நாங்க செட் பண்ற மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு, இதுக்கு வந்து நீ எவ்வளவு மில்லியனை கட்டணும் தெரியுமா, இதுக்கு நீ 10 மில்லியன் எங்களுக்கு தந்தாகணும். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம நினோமியாவும் அப்படியே தான் நின்னுருக்கான். அப்போ தான் பின்னாடி அந்த பொண்ணும் வரா, ஏ நினோமியா என்ன ஃபைனலி இங்கே வந்துட்ட போல, என்ன என்னோட டீலிங்கும் வந்துட்டியா என்ன, எனக்கு நீ 5 மில்லியன் என்ன தண்ணும்பா. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம நினோமியாவும், ஹேய் ஹேய் நீ வந்து என்ன என்னை பழைய நினோமியான்னு நினச்சின்னு இருக்கியா, நான் வந்து புது நினோமியா இப்படின்னு அவனும் போகிறான். இதை பார்த்த அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன், என்ன இவன் சொல்லு இருக்கான். இப்போ தான் அந்த லீடர் பொண்ணே சொல்லுது, ஹே நினோமியா நீ வந்து கடந்த ஒரு மாசமா காண போனனால உன்னோட ரூமையும் நாங்கள் எடுத்துட்டோம். இதெல்லாம் கேட்ட நாம நினோமியாவும் அங்கே கண்டுக்காம தான் போயின்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க எல்லாருமே சியாவோட வீட்டுக்கு தான் வராங்க. ஏ சியா இருக்கியா, பார்த்தா அவளும் உள்ளதான் இருக்கான். இவளும் டோரை திறக்க எல்லாருமே லைனா உள்ள போடுறாங்க. ஹே எதுக்கு எல்லாருமே உள்ள வரீங்க ஒரே டைம்ல, அதுவா கடந்த ஒரு மாசமா நான் இங்கே இல்லைல்ல, அதனால நான் வந்து இறந்து போயிட்டேன்னு நினச்சிட்டாங்க, இதனால என்னோட ரூமையும் எடுத்துட்டாங்க, அதனால தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம சீயாவும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே டெம்பரவரியாக தான் இங்கே இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் நான் உங்கள் எல்லாரையும் எதுக்கு இங்கே வச்சுருக்கேன்னா அந்த ஒரே ஒரு டைட்டில், அதாவது ஹீரோவான டைட்டில், அதுக்காக தான், ஏன்னா உங்கள் கையில் அந்த ஃபோட்டோ இருக்குது, அதை நீங்கள் வெளில காட்டினீங்கன்னா அவ்வளோதான் என்னை வந்து இந்த பொசிஷன்லேருந்து தூக்கிடுவாங்க. சரி அதெல்லாம் எதுக்கு, இப்போ நாங்கள் கெஸ்ட்டாக வந்திருக்கோம், கெஸ்ட்டுக்கு நீங்கள் காஃபி கூட தர மாட்டீங்களா, என்ன மரியாதை இது, எனது மரியாதை பற்றி நீ பேசுறியா, அதெல்லாம் நீ பேசவே கூடாது, ஏ ஏ ஏய் நீங்கள் வந்து சண்டை போடாதீங்க, முதல்ல இந்த கிஃப்டை வாங்குங்க, இது வந்து உங்களுக்காக தான், என்னது எனக்காகையா, ரொம்பவே நன்றி, ஆமாம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, உனக்கு எப்படி நம்ம நினைமையாவே நல்லா தெரியும், இதை கேட்ட நம்ம வாணிபியாவும், ஆமாம் எனக்கும் அதே டவுட்டு தான், அதுவா அது சொல்லப்போனால் இப்படின்னு சொல்லும் போது நம்ம நினைமையாவும், ஏய் அதெல்லாம் எதுக்கு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும், ஏன்னா இப்போ நான் இங்கே திரும்ப வந்திருக்கேன், இதை நம்ம ரிட்டர்ன் ஆஃப் நினோமியா டெய்லன்னு சொல்லலாம். இப்போ தான் நம்ம நினோமியாவும் அந்த ஃபியூச்சரில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் இவங்க கையில் சொல்கிறான். எனது சொசைட்டி வந்து அழிய போதா, அதுவும் இல்லாமல் இவங்க வந்து சொசைட்டியை ஆக்கிரமிக்க போகிறாங்களா, என்ன சொல்கிற நினோமியா, அதுவும் இல்லாமல் இந்த பையன் வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கானா, இவனோட பேர் ரங்கா தானே, ஹேய் என்னோட பேரை வச்சு என்னை கூப்பிடாதீங்க எனக்கு அது பிடிக்காது, இப்போ தான் அங்கே ஒரு காலம் வந்து இதனால் அவளும் போய் பேசுகிறான், ஹேய் என்ன பண்ணுற நீ வந்து அங்கே ஒன்றுமோ வரலையா, நாங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிருக்கோம், சாரி சார் நான் வந்து மறந்துட்டேன், நம்ம அந்த பாட்டிக்கு வரணும்ல இப்படின்னு அவளும் அந்த காலை வச்சிடறான். இப்போ தான் நம்ம நினைமையாவும் சொல்கிறான், இங்கே வந்த வேலை முடிஞ்சுது இப்போ நான் இங்கேருந்து போகிறேன், இப்படி அவனும் போகும்போது நம்ம சீயாவும், ஹேய் நீ வந்து தனியாக போக போறியா, நீ இல்லைனாலும் என்னோட இதயமே காண போன மாதிரி இருக்கு, நீ இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கு, நான் என்ன சொல்கிறது, இப்போ தான் நம்ம வாணிபியாவே சொல்கிறான், ஹேய் உன்னோட ஃபயரி பேஷனுக்காக தான் உன்னை வெறுக்கிறாங்க, ஹேய் நான் இப்போ அதை கேட்டேனா என்ன. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அந்த கிளப்புக்கே வந்துடுறாங்க, இவங்களும் அங்கே சாப்பிட்டு இருக்காங்க, நம்ம நின்னோ நம்ம நினோமியாவோட மீட்டை எடுத்து சாப்பிட்டு இருக்கா, ஏய் அது வந்து என்னோட மீட்டு உன்னை சாப்பிட்லாம்ல, ஏ நினோமியா உன்னோட மீட்டை எனக்கு கூட இப்படின்னு இவங்களும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இந்த சைடு ரெண்டு மாஸ்டரும் சொல்லிட்டேன், ஏய் என்னப்பா உன்னால் இதை கூட குடிக்க முடியாதான், நான்லாம் இவ்வளோ பெரிய குடிக்காரன் தெரியுமா, நீலாம் வேஸ்ட்டு, இது கேட்டாவனும் என்னால் முடியல எனக்கு எவ்வளோதான் குடிக்க முடியும் போல. இந்த சைடு அவனும் பேசின்னு இருக்கான் ஒரு மேனேஜருக்கு, இல்லை அவனும் அந்த மேனேஜரை பாராட்டி பாராட்டி பேசுகிறானா, இதனால அந்த மேனேஜரும் விழுந்துடுறான். இந்த மாதிரி நீ நாளைக்கு வா, நாளைக்கு வந்து உனக்காக ஒரு வேலை வச்சுருக்கேன், உனக்கு விருப்பம் தான் என் கூட வந்து வேலை செய்யலாம், இதனாலேயே அவனும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம நினைமையாவும் அங்கே உட்காந்து இருக்கும் போது இப்போதான் அந்த சோல்ஜரும் வரான், ஹேய் என்னப்பா என்னை வந்து மறந்துட்ட போல,
என்னது நீ யாரு? ஏய் என்ன மந்திரியா, செகண்ட் எபிசோட்ல ஆண்டுக்குள்ள சண்டை போட்டுமே அந்த சோல்ஜர் நான் தான். இப்பதான் போகுது, நீ தானே அது? ஆமா நீனோமியா, நீ வந்து மாறவே இல்லை, அப்பத்துல இருந்து அப்படியே தான் இருக்க. நாங்க வந்து நிறைய பேர் தேடணும், இந்த மாதிரி நீ ஒரு மாசமா காணாம போயிட்டியா, இதனால நிறைய எம்ப்ளாயிஸ் உன்னையே தேடினிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னவோ தெரியல, நீ வந்து பேசும் போதே அவங்களுக்கு சந்தோஷமா ஃபீல் ஆகும், ஏதோ மோட்டிவேஷனே அவங்களுக்குள்ள ஓடுற மாதிரியே ஃபீல் ஆகுதான். இதனாலேயே அவங்க ரொம்பவே ஒரு மாசமா உன்னை மிஸ் பண்ணாங்க. இப்படி இவங்களும் பேசிட்டு இருக்கும் போது இப்பதான் நம்ம ஷியாவே வரான். ஏன் நினோமியா, அவங்க ரெண்டு பேரை பாரு, அதுவும் இல்லாமல் நம்ம ரின்னு என்ன இப்படி சாப்பிட்ருக்கா, இது வந்து எம்ப்ளாயிஸ் பார்ட்டி தான், அதுக்குன்னு நம்ம ரின்னு வந்து இப்படி சாப்பிட்டா எப்படி, எல்லாத்துக்கும் நீ தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் எம்ப்ளாயியும் இல்லை, சொல்ல போனால் நீ வேணால் சாப்பிட்லாம். இதெல்லாம் கேட்ட நம்ம நினோமியாவும் அப்போனா எங்களை வேற வழியே இல்லை போல, இங்கே இருக்க ஆல்கஹால் மொத்தத்தையும் நான் குடிக்க போகிறேன் எப்படின்னு அவனும் கத்தின்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பாத்ரூமில் வேக்கு வேக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது, என்னதுன்னு பார்த்தா நம்ம நினோமியா தான் குடித்த குடி அப்படி போல, இதனால் அவனும் வாந்தி ஏத்துன்னு இருக்கான். இதை பார்த்த நம்ம சீயாவும், ஏய் நான் தான் நேத்தே சொன்னேன்ல எதுக்கு அப்படி குடிச்ச, இப்போ பாரு எல்லாமே வெளியில தான் இருக்கு, நீ குடிச்சதும் வேஸ்ட் தான், நீ வந்து கற்றுக்கணுன்னா நம்ம ரங்கவை பார்த்து தான் கற்றுக்கணும். அவள் பாரு இன்னைக்கு வந்து இன்டர்வியூக்கு போகிறாளாம், ஏன்னா நேற்று ஏதோ ஒரு மேனேஜர் கூட அவள் நல்லா பேசியிருக்கா, இதனால அந்த மேனேஜருக்கும் பிடிச்சி போயிட்டு இருக்கு, இதனாலே அவரும் கூப்பிட்டுருக்காரு, இந்த மாதிரி நாளைக்கு நீ இன்டர்வியூ வானு, இதனால தான் அவளும் அங்கே போகிறான். நம்ம இன்னும் அங்கேயே பார்த்துன்னு இருக்காளா, இதனாலே அவளும் கேட்குறான், ஏ ரேன் நீயும் வரலாம் வேணும்னா வா, இதனாலேயே நம்ம இன்னும் அங்கே வந்துடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் நடந்து போகிறாங்க, அப்போதான் நம்ம ரங்காவே சொல்கிறான், இந்த மாதிரி 300 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் இருக்குமா, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இப்படி இவங்களும் நடந்து வரும்போது அங்கே ஒரு ட்ரெஸ் ஷாப்பாக இருக்குது, இதையும் நம்ம ரின்னு பார்க்குறாளா, இதனாலே அவனும் கேட்குறான், இந்த மாதிரி உனக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா என்ன? ஆமாம், இதனாலே அவளும் வாங்கி தந்துடுறான். ஏய் நீ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து செம்ம க்யூட்டாக இருக்க தெரியுமா, ஏய் நீ வந்து எனக்கு வாங்கி தந்துட்ட அப்போ உனக்கு என்ன பண்ணுவேன், நீ வந்து கவலைப்படாத, நம்ம சீயா வந்து எனக்கு காசு தந்திருக்கான், அதனால நான் எனக்கும் தான் வாங்குவேன் இப்படி சொல்லிட்டு அவங்களும் நடந்து போகிறாங்க. அப்போ தான் அவங்க வானத்தில் இருக்க மேகத்தையும் பார்க்குறாங்க, அதுவும் ஏதோ சிக்கன் லெக் பீஸோட ஷேப்பில் இருக்கா, இதை பார்த்தா அவளும், ஏய் பாத்தியா அது வந்து சாப்பாடு ஷேப்பில் இருக்கு, இதையும் அவங்க பார்த்துன்னு இருக்கும்போது அந்த மேகமும் தனியாக பிஞ்சுது, ஏய் யாரோ வெட்டிட்டாங்க இப்படின்னு அவளும் போயின்னு இருக்கா. அங்கே அந்த ஷாப்பும் இருக்கு, இந்த ஷாப்புக்கு தான் அவங்க கூப்பிட்டாங்க, நான் வந்து போயிட்டு வரேன் இப்படின்னு அவளும் உள்ள போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க, அப்போ தான் நம்ம ரங்காவும் வரான், ஏய் நான் வந்துட்டேன், இப்போ தான் அவளே சொல்கிறான், இந்த மாதிரி நான் அஃபீஷியலி இங்கே ஒரு எம்ப்ளாயியாக மாறிட்டேன், என்னை வந்து அவங்க ஏற்றுக்கினாங்க, ஏன்னா நான் வந்து க்யூட்டாக இருக்கேனா, அதுவும் இல்லாமல் அந்த ஜாப் என்ன தெரியுமா, அங்கே நிறையவே பசங்களாக வருவாங்க, நான் க்யூட்டாக இருக்கனால அவங்களுக்கு நான் சும்மா போஸ்ட் கொடுத்தா போதுமா, இதுக்கு எனக்கு டெய்லியும் பணம் கிடைக்கும், இந்த உனக்காக இந்த பணத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன் இப்படின்னு அவளும் அந்த பணத்தை அவளுக்கு தந்துடுறான். என்னது எனக்கா இப்படின்னு அவளும் அதை வாங்கிக்கிறான். இந்த சைடு நம்ம நினோமியாவும் சாப்பிட்டு இருக்கும் போது அப்போ தான் நம்ம இன்னும் வரா, அவளும் வயிறு முட்டை எதையோ ஒன்றா சாப்பிட்டு வந்திருக்கா. இதை பார்த்து நம்ம நினோமியாவும், ஏய் என்னத்தை சாப்பிட்ட, இன்னும் குப்பை தொட்டியில் இருக்க குப்பையெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டேன், எத்தனை குப்பையை சாப்பிட்ட, ஏய் நினோமியா சொல்ல போனால் அவள் வந்து குப்பை தொட்டியெல்லாம் சாப்பிடல, ஏன்னா அவள் ஹை சுகர் கம்பெனி, அதாவது அந்த சாப்பாடு கம்பெனியில் போயிட்டு நிறையவே சாப்பிட்டுருக்கான். அவங்க வந்து என் கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இவள் சாப்பிட்டதுக்கு எல்லாமே நினோமியா தான் கட்டணுன்னு, நான் வந்து மறந்துட்டேன், இப்போ தான் உன்னை பார்த்தேனா, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இதை கேட்ட நம்ம நினோமியாவும் கொஞ்சம் யோசனை இருக்கான், இப்போ தான் அவனே சொல்கிறான், ஏய் நீங்களா கவலைப்படாதீங்க, என் கையில் ஒரே சீக்ரெட்டான ஒரு பிளான் இருக்குது, ஏய் இதே தானே அன்றைக்கும் சொன்னேன், என்ன பிளான் அது, அதான் நான் வந்து ஒரு ஸ்டோரி சொன்னலை, இந்த மாதிரி உலகத்தை ஃபியூச்சரில் ஆக்கிரமிக்க பார்ப்பாங்கன்னு, அதுவும் இல்லாமல் அந்த டஞ்சனில் இருக்க ஏன்ஷியன் வெப்பனை வச்சு தான் அவங்க ஆக்கிரமிக்க பார்ப்பாங்க, என்னோடய பிளான் என்னென்னா அவங்க வந்து ஃபியூச்சரில் ஆக்கிரமிக்கிறதுக்குள்ளே நானே அந்த வெப்பன் எடுத்து இந்த ஃபியூச்சரை எனக்கு சொந்தமாக்கிட்டா, அதுவும் இல்லாமல் இந்த ஃபியூச்சரில் எனக்கு நீ எல்லா ஏரியாவும் வந்துடும், ஏன் அந்த கம்பெனி என்னோடய காலடியில் இருக்கும், அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் என்னோட சிலையாக இருக்கும், யோசிச்சு பாருங்க அதை, இனிமேல் இந்த உலகம் எனக்கு தான் சொந்தம் இப்படின்னு இவனும் கத்தின்னு இருக்கான். ஆமாம் நினோமியா உன்னோட பிளான் வந்து வேறு லெவலில் இருக்குது இப்படின்னு இவனும் சொல்லியிருக்கான். இப்போ தான் நம்ம நினோமியா கையில் நம்ம வாணிபியாவே சொல்கிறான், ஏய் நினோமியா நான் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி டஞ்சனோட கிரவுண்ட் தேர்ட் ஃப்ளோருக்கு போகிறதே ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது, என்னது இப்போ தான் நம்ம நினோமியாவே பார்க்குறான், இதை பார்த்து அவனுக்கு அவ்வளோ ஷாக்கு, ஏன்னா அங்கே போகவே முடியல, அப்போனா எல்லாமே போயிச்சா என்ன, இப்படி இவன் ஷாக் ஆகிறதோட இங்கே இந்த எபிசோடவும் முடியுது, இவன் என்ன இந்த உலகத்தை காப்பாற்றுவானா இல்லைனா இவன் அந்த உலகத்தை இவன் கைவசமாக்குவானா, இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும், அதுவும் நம்ம இவன் எப்படி அந்த தேர்ட் ஃப்ளோருக்குள்ளே போனால் இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், மறக்காம கீழே லைக் பண்ணுங்கள், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுறேங்க, இவங்க இந்த வீடியோ தெரிஞ்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன், உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் சாயனரா.